என்ன கதையா? வல்லவனுக்கு வல்லவன். பார்க்கலாமா? வந்தேண்டா பால்கார, அடடா, பசு மாட்ட பத்தி பாட போற, புது பாட்டு கட்டி ஆட போற, புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. என்னடா அது, புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும்னு மாட்டை பத்தி பாடிட்டு போறாருன்னு பாக்குறீங்களா? நம்ம ராமசாமி அண்ணன் தான். ராமசாமின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது, பால்கார ராமசாமின்னு சொன்னாதான் தெரியும். ரெண்டு கறவு மாடு வச்சிருக்காரு, அதில் பால் கறந்து அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் பால் வியாபாரம் பண்ணுறாரு. கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் எங்கேயோ கிராமம்னு கேள்வி. ரொம்ப நல்ல மனுஷன் குட்டீஸ், பாலில் தண்ணியெல்லாம் கலக்க மாட்டார். நமக்கெல்லாம் இப்போல்லாம் நல்ல பால் எங்கே குட்டீஸ் கிடைக்குது? இப்படி நல்ல மனுஷனுங்க கிராமத்தில் எதுவும் ஊற்றுனா தான் உண்டு. சரி, கதையை பார்ப்போம். ராமசாமி அண்ணே அன்னைக்கு பால் கறந்துட்டாரு, சாயங்காலமாக பால் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாரு. ஏக்கோ பால், பால் வந்துருச்சு, வாங்க வாங்க. வெரசா வாக்கோய், நாலு வீட்டுக்கு போகணும்ல. தங்கச்சி, என்ன தங்கச்சி, பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டானா? எவ்வளோ கண்டு பால் வேணும், ரெண்டு வீசுமா மூணு வீசுமா? அன்னைக்கு கொஞ்சம் சேர்த்து ஊத்துறேன், பிள்ளைக்கு சேர்த்து கொடுக்கண்ணு. எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்களேன். வியாபாரம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாரா, வீட்டில் அவங்க சம்சாரம் மல்லிகாலில் உட்காந்து மூக்க சிந்திக்கிட்டு இருக்காங்க. அம்னே, என்ன அம்னே, பொழுது போன நேரத்தில் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறிய, என்ன அம்னியாச்சு? ஏனுங்க மச்சா, காசு பணம் இல்லைன்னா ஊர் உலகத்தில் ஒருத்தரும் நம்மளை மதிக்க மாட்டாங்களா மச்சான்? அட, என்ன விழ, போகிறப்ப நல்லா தானே இருந்த, இப்போ என்ன அழுக, என்னாச்சு விழ? மச்சான், எங்கள் அண்ணன் நோட்டில் கல்யாணம் வச்சுருக்குறாங்களோ, நமக்கு பத்திரிக்கை வைக்காம ஊரெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னு கேள்வி மச்சான். அட உடுபுள்ள, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், போவியா வேலையை பார்த்துக்கிட்டு. மச்சான், நான் ஒன்று சொல்லுவேன், கேட்குறீங்களா? என்ன பிள்ள, நீ சொல்லி என்ன கேட்காம இருந்திருக்கேன், சொல்லு. நான் நம்ம நகை நட்டெல்லாம் விற்று போடுவோம் மச்சான். விற்று போட்டு நீங்கள் கொடுக்குற காசில் கொஞ்சம் சிறுவாடு சேர்த்து வச்சுருக்கேன் மச்சான். அட அம்னி, மச்சான் கொடுக்குற காசில் சிறுவாடெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறியா? ஐயோ, சொல்லவே இல்லை மச்சான். நல்லா கேளுங்க மச்சான், நம்ம இன்னும் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வோங்க மச்சான். நிறைய காசு சேர்த்துங்க, பக்கத்தில் ஒரு காணி இடம் இருக்குது இல்லைங்க, அதை நம்ம சொந்தமாக வாங்கி போடுவோங்க மச்சான். அப்புறம் அதில் ஏழு எட்டு கறவை மாடை விட்டு பால் வியாபாரத்தை பெரிய அளவில் பண்ணுவாங்க மச்சான். யோசனை நல்லா தாங்கன்னு இருக்குது, காசு போன நிறைய வேணுமல்லோ. ஆமாங்க மச்சான், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாங்க மச்சான். நீங்களும் வீடு வாசல் கட்டிக்கிட்டு பெரிய பைக்கில் டுப்பு 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 டுப்புன்னு போகணும் இல்லைங்க. எத்தனை நாளைக்கு தானுங்க இந்த சைக்கிளும் இதுச்சுட்டு தெரியறது, என்ன சொல்கிறீங்க? ஏபிள, நீ சொல்லி நான் என்ன கேட்காம வந்திருக்கேன், நல்ல யோசனை தான், செஞ்சு விடுவோம். அன்னையிலேருந்து கணவனும் மனைவியும் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சாங்க, சிக்கனமாக இருந்தாங்க. பால் வியாபாரம் மட்டும் இல்லை, பக்கத்தில் வயலுக்கு கூலி வேலைக்கு கூட போவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தேவையான பணம் சேர்ந்த உடனே ஊரில் மருதப்பனோட இடம் பக்கத்தில் காணி நிலம் இருக்குது. அது தோட்டத்தோடையும் தோட்டத்தில் ஒரு குடிசை வீடோடையும் முன்னாடி ஒரு கிணறோடையும் இருக்குது. அதை விலை பேசிகிட்டு இருக்கிறதா கேள்வி. அந்த இடத்த இவங்க வாங்கிட்டாங்க. மருதப்பன் ஊருக்குள்ளார அதிக வட்டிக்கு காசு கொடுத்துட்டு இருக்கான். நல்ல விலைக்கு தான் வித்துருக்கான் இவங்களுக்கு, ஆனாலும் அவனுக்கு திருப்தி இல்லை, பார்வையே சரியில்லை குட்டீஸ். ராமசாமி அண்ணனையும் மல்லிகாக்காயும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்னவோ திட்டம் வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தோட்டத்தில் குடி போயிட்டு மல்லிகாக்கா அன்னைக்கு காலங்காத்தால எந்திரிச்சு வீடு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு
கிணத்துல போய் வாளியை போட்டு தண்ணியை இறைச்சி தண்ணியை குடத்தில் ஊற்றி குடத்தை தூக்கி இப்படி இடுப்பில் வச்சாங்க பாருங்க. எங்கேருந்து தான் வந்தானோ அந்த மருதப்பன், டபாலும் வந்து முன்னாடி நிற்கிறான். மல்லிகா அக்காவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னங்கண்ணா காலங்காலத்தில் இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க? அம்னே, என்ன கேணியில் தண்ணி சேர்ந்துறியாட்ருக்குது? ஆமாங்கண்ணா, மாட்டுக்கு தண்ணி காட்டணுங்க. உங்கோரு கேணி தான் உனக்கு விற்றேன். கேணியில் இருக்க தண்ணிக்கு நான் தான் சொந்தக்காரன். அதை நீங்கள் எடுக்க கோவப்படாது, தெரிஞ்சிச்சா? மல்லிகா அக்காவுக்கு ஒரே குழப்பம். என்னடா அது, கேணியை நம்ப வாங்கிட்டோம், கேணியில் இருக்க தண்ணியை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறானேன்னு. என்னங்க மச்சான், மச்சான் இங்கே வாங்க மச்சான், இந்த அண்ணன் சொல்கிறது கேளுங்க மச்சான், ஒரு குழப்பமாக இருக்குதுங்க, தண்ணியை நம்ம மொக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருங்க அப்படின்னு ராமசாமி அண்ணனை கூட்டிகிட்டு வந்தாங்க. ராமசாமி அண்ணனும் இந்த கதையை கேட்டு தலை கிறுகிறுத்து போச்சு. என்னடா இது வம்புன்னு. மருதப்பன் ஒத்துக்கவே இல்லை, தண்ணியை எடுக்கக்கூடாதுன்னு கராராக சொல்லிட்டான். வேற என்ன செய்யறது? ராமசாமி அண்ணன் ஊரில் இருக்க பெரியவர்கிட்ட தான் பஞ்சாயத்துக்கு போனார். அந்த ஊரில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த பெரியவர் தான் தீர்த்து வைப்பார். விஷயத்தை கேள்விப்பட்ட பெரியவர், என்ன ராமசாமி விஷயம் கொஞ்சம் விவகாரமாக தான் இருக்குது, நீ என்ன பண்ணுற, சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் ஆலமரத்தடியில் பஞ்சாயத்துக்கு எல்லாரையும் வர சொல்லி போடு, நம்ம பேசி தீர்த்து போடுவோம் அப்படின்னு சொன்னார். பெரியவர் நமக்கு நல்ல தீர்ப்பு தான் சொல்லுவாருன்னு நம்பி ராமசாமி அண்ணனும் வீட்டுக்கு போனார். ஊரெல்லாம் விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. ஊருக்குள்ள ஜனங்கள்லாம், ஆட என்ன கிரகத்தை இது, இப்படி ஏதோ ஒரு படத்தில் வடிவேலு கூட கேணியை காணோம் காணோன்னு தேடிக்கிட்டு கிடந்தாரு. நம்பூரில் என்னன்னா கேணியை நீ வாங்கிட்ட, கேணியில் இருக்க தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்கிறேன் அந்த மருதப்பேன். ஐயோ பெரியவர் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாரு தெரியலையே அப்படின்னு எப்படா சாயந்தரம் பஞ்சாயத்து கூடும்னு ஜனங்கள்லாம் ஆர்வமாக காத்திருந்தாங்க. 5 மணிக்கு பஞ்சாயத்து கூடிருச்சு. பெரியவர் எல்லா விஷயத்தையும் கேட்டார். மருதப்பன் சொன்ன கதையவே திரும்பி திரும்பி சொல்கிறான். கேணியாவும் ராமசாமிக்கு சொந்தம், கேணியில் இருக்க தண்ணி எனக்கு சொந்தம்னு. பெரியவர் என்ன பண்ணார், சரியப்பா உங்கள் சமாச்சாரத்தை கேட்டேன், சரி தீர்ப்பு சொல்லி போடலாமா அப்படின்ட்டு ராமசாமியை பார்த்து, இல்லை ராமசாமி மருதப்பன் சொல்கிறது சரிதானப்பா, அவன் கேணி உனக்கு வித்தானல்லோ, கேணியில் இருக்க தண்ணி அவனுக்கு தானப்பா சொந்தம், புரிஞ்சுதா, என்ன நீ பிரச்சனை பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா அது பெரியவர் இப்படி சொல்லிட்டாரு, நமக்கு சகாயமாக ஏதாச்சும் சொல்லுவாருன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேன்னு ராமசாமி அண்ணனும் மல்லிகா அக்காவும் முழிக்கிறாங்க. ஊரே திகச்சு போய் நிற்குது. மருதப்பனுக்கு ஒரே சந்தோஷம், பெருமிதமாக நின்றுக்கிட்டு இருந்தான். பெரியவர் அத்தோட விட்டாரா மருதப்பனை பார்த்து, இல்லை மருதப்பா நீ சொன்னபடியே கேணியில் இருக்க தண்ணி உனக்கு சொந்தமப்பா, நீ என்ன பண்ணுற, உனக்கு சொந்தமான தண்ணியை அவன் கேணியில் வச்சுருக்கிறது தப்பல்லோ, நீ என்ன பண்ணுற, உடனடியாக கேணியில் இருக்கிற எல்லா தண்ணியும் வலிச்சு எடுத்து போடு, புரிஞ்சுதா, இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னார். ராமசாமிக்கு ஒரே சந்தோஷம். ஊர் மக்கள்லாம் பெரியவர் மருதப்பனுக்கு வச்சாரா அப்பு அப்படின்னு சந்தோஷமாக பார்க்குறாங்க. கிணத்துல இருக்க தண்ணியை முழுசாக அள்ள முடியுமா குட்டீஸ்? கிணறுல தண்ணி எடுக்கெடுக்க ஊறிக்கிட்டே இருக்குமே, இறைதோறும் ஊரும் கிணறுன்னு வள்ளுவர் சொன்னாரே. என்ன பண்ணுவான் மருதப்பன்? திரு திருன்னு முழிச்சான். அப்புறம் பெரியவரை பார்த்து, பெரியவரே என்னதுங்க இது, கேணியில் இருக்க தண்ணியெல்லாம் அள்ளி போடுனா நான் எப்படிங்க அள்ள முடியும், நீங்கள் தீர்ப்பு சரியில்லைங்க, தீர்ப்பு மாற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். பெரியவர், என்ற நீ தீர்ப்பு சரியில்லை மாற்றணுங்கிற, வேணாம் ஒன்று பண்ணலாம், நீ என்ன பண்ணுற, அவனுக்கு சொந்தமான கேணியில் உன் தண்ணி இருக்குல்லோ, அப்போ அவனுக்கு மாத வாடகை நீ கொடுத்து போடு, எவ்வளோ தண்ணி நீ அங்கே வச்சுருக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி ராமசாமிக்கு மாத வாடகை கொடுத்து போட்டீங்கன்னா பிரச்சனை தீந்து போச்சுடா, என்ன சரியா அப்படின்னு சொன்னார். மருதப்பனுக்கு அவனோட பேராசை பிடிச்ச புத்தியில் யாரோ சம்மட்டியில் அடித்த மாதிரி இருந்துச்சு. கிணறை விற்றுட்டு அதில் இருக்க தண்ணி தனக்கு தான் சொந்தம்னு அதில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் காசு ராமசாமி கிட்ட வாங்கலாமான்னு திட்டம் போட்டான்ல,
அவனுக்கு பெரியவர் எவ்வளவு அற்புதமான தீர்ப்பை சொன்னார் பார்த்தீங்களா? அந்த படிக்காத பெரியவருக்கு எவ்வளவு ஞானம் பாருங்க. அதைத்தான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ராமசாமியோட பேராசையை மன்னிக்கணும், ராமசாமி எவ்வளவு உழைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தை வாங்கினாரு, அந்த உழைப்பு உங்களுக்கு பிடிச்சதா? நல்ல மனசோட பாலில் தண்ணி கலக்காம எல்லாருக்கும் வித்தாரு, அந்த குணம் உங்களுக்கு பிடிச்சதா? இந்த பெரியவரோட புத்திசாலித்தனமும் விவேகமும் பிடிச்சதா? இல்லை இந்த மருதப்பனோட பேராசை பிடிச்ச குணத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டீஸ் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கற்பனையை கலந்து எல்லாருக்கும் சொல்லி போடுங்க. கவிதா அத்தை குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், கண்டிஸ்னாக சொல்லி போட்டேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொந்தக்காரவீங்க நண்பர்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கப்பு. பண்ணி போட்டு கமெண்ட்ஸ் எழுதுறீங்க, லைக் பட்டனை போடுறீங்க, என்ன புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லை கண்ணே, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேனாக்கும், நிறைய கதை கேட்கணும், அப்போ தான் உங்கள் கற்பனை தரேன் சிறகு விரித்து பாருங்கன்னு. புரிஞ்சுதா என்ன?